ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஆன்லைன் மணி இன்னிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஹோம் மேக்கராக இருந்தாலும், ஏதாவது ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும், பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்களை பார்க்க மாதிரி இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி இனிங் ஜாப், பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் இது போல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எனிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பிஸ்னஸோட ஆப்ஸ், வெப்சைட், ப்ராடக்ட்டுகளை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலோட ப்ரொமோஷன் மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மொத்தம் பண்ணி ஏன் பண்ண போகிற வெப்சைட்டோட நேம் ஜோகோ கர். இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஃப்ரெஷருக்காகவும் எனி கிராஜுவேட்காகவும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. வாங்க இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கில்ஸ்க்கு என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு இந்த வீவ் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஜாப் ஓப்பனிங்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், வெப் டெவலப்பர், டெக்னிக்கல் அண்ட் கண்டென்ட் ரைட்டர், டிசைனர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், இது போல் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஃபுல் டைம் ஜாப்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். வாங்க இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப் ஓப்பனிங்கை கிளிக் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணது இது போல் ஜாப் ப்ரொஃபைல்குள்ளே வந்துடுவீங்க. அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாபோட டீட்டெயில்ஸை உங்கள் மெயிலுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன்லாம் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் இது போல் ஜாப் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துடுவீங்க. இந்த ஜாப் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் உங்களோட ரெசியூம் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட ரெசியூம் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்கள்கிட்ட ரெசியூம் இல்லைன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாகவே ஈஸியாக ரெசியூம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான ரெசியூம் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ரெசியூம் ஜீனியஸ் வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கலாம். இந்த ரெசியூம் ஜீனியஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ரெசியூமை ஜஸ்ட் 15 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த பில்ட் மை ரெசியூம் நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெசியூமை ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட்டுக்கு டஸ்ட் பைரேட்டில் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 22,000 மேலே எக்ஸலண்ட்டும் கூட ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ரெசியூம் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூட்டபுளான டெம்ப்ளேட்ஸை செலக்ட் பண்ணி ஈஸியாகவே உங்களுக்கான ரெசியூமே க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண ரெசியூமே PDF ஃபைலாகவும் வெயிட் ஃபைலாகவும் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண ரெசியூமே டவுன்லோட் பண்ணதும் இந்த அப்லோட் யுவர் ரெசியூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெசியூமே அப்லோட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் ஏடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட் நீங்கள் படித்த ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூட் நேமை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அதே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டிகிரி என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது இது தேவைப்படாது. நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸோட டியூரேஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது எந்த இயர் டு எந்த இயர் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கான பர்சன்டேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் இந்த ஏட் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அண்ட் எனி இதர் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதில் நீங்கள் ஈஸியாகவே ஃபில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஜிப்ஆர் போஸ்டல் கோடுன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட பின்கோடு என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் சிட்டி கண்ட்ரி இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ஒர்க் ரிலவெண்ட்டான டைட்டில், கம்பெனி, இந்த சம்மரியில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண டூரேஷனை மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஆட் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதர் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கான ஸ்கில்ஸை என்டர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டைப்பிங், டேட்டா என்ட்ரி, டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுனா இதெல்லாமே நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், டைப்பிங் என்டர் பண்ணும்போது
கீழே சஜஷன் ஸ்கில்ஸில் விசிபிள் ஆகும். அது நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான டைப்பிங் ஆட் ஆயிரும். அதே போல் தான் டேட்டா என்ட்ரி. இது போல் உங்களுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் கேட்டிருப்பாங்க. இது கம்பல்சரி கிடையாது, உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் வேண்டியதில்லை. இதில் என்னென்ன கேட்டுருக்காங்கன்னா லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர், இது போல் உங்களுக்கான சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண ரெஸ்யூமே அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இவங்க கொடுத்துருக்கிற கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனை ஈஸியாகவே சப்மிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதும் வித்தின் ஒன் வீக்கில் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வெப்சைட் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், இன்டெல், சோனி, மகேந்திரா, நைக், பேபால், இது போல் எக்கச்சக்கமான டாப் லெவல் கம்பெனி கூட டைப் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்பெனிகளையும் தான் நமக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே மென்ஷன் ஆகிக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கில்ஸ்க்கு மேட்ச் ஆகலினால் இந்த வெப்சைட்டோட பாட்டம் பேஜில் கேண்டிடேட் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸ்க்கு மேட்சான ஜாப் ஓப்பனிங்ஸை ஈஸியாகவே கெட் பண்ணிக்க முடியும். வாங்க அந்த கேண்டிடேட் போர்ட்டல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கேண்டிடேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது இது போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் ஃபஸ்ட் உங்களுக்கான ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அண்ட் என்ட்ரி பண்ண பாஸ்வேர்டை எகைன் ரீ என்ட்ரி பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அட்ரஸில் பின்கோட், ஸ்டேட், ஸ்ட்ரீட், சிட்டி, கண்ட்ரி இதெல்லாமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், ஸ்கில்ஸ் இதெல்லாமே என்டர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக அட்டாச் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கான ரெஸ்யூமே அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இவங்க கொடுத்துக்கிற கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்கில்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாம் உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. தென் அந்த ஜாப் லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் ஆன்லைனில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயில் டியூட்டோரியல் வீடியோஸ் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனலில் இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.